ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரப்பொரி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து தக்காளி நான் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாத்தோட பொரி எடுத்திருக்கேன், ஒரு கிண்ணம் வந்து கலக்கிறதுக்கு ஒரு தனி மிளகாய்த்தூளும் உப்பும் வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையுமே பச்சையாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக உப்பு போட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உப்பெல்லாம் வந்து உள்ளே இறங்கும், உப்பெல்லாம் உள்ளே இறங்கும். அதோடு இந்த மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகா காரமும் இது எல்லாமே இந்த காயில் வந்து உள்ளே இறங்கும், உள்ளே நல்லா இறங்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், கேரட் இதோட இது ரொம்ப ஈஸியானது. இப்போ சரஸ்வதி பூஜை, எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக பொரி இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பச்சை மிளகா தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பொரி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு பொரி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் வந்து பொரியை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா இந்த ஈரப்பட்டு பொரி வந்து நமத்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் தனியாக வந்து எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. சாப்பிட்றப்ப இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா போட்டு கலந்துக்கணும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரோட் சைட்லலாம் இருக்க மசாலா பொரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொரியெல்லாம் கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே வேஸ்ட்டாக தான் ஆகும். அப்படி இருக்கையில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மசாலா பொரி ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.